வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் ரொம்ப டேஸ்டான தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 4 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், 4-5 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு 3 பல் பூண்டு, கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்துக்கிடலாம். உளுந்தம்பருப்பு வறுபடவும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கவும் பூண்டு சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதையும் நாலு வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், தக்காளியை நல்லா வதக்கிடணும், அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். தக்காளி நல்லா ஆறிடுச்சு, இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா இதை அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கலாம். இதை நல்லா தாளித்து வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிக்கவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.